இவ்வினா 2011 வினாவப்பட்ட ஒரு கட்டுரை அமைப்பு வினா. இங்கு வினாவப்பட்டிருப்பது கோலமானி சார்பான விடயங்கள். ஒரு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கோலமானி ஒரு ஒன்றில் காணப்படுகின்றது. வட்ட அளவிடையில் உள்ள பிரிப்புகளின் எண்ணிக்கை 50 ஆகும். இரு முழுமையான சுழற்சிகளில் நிலைக்குத்து அளவிடையின் மீது வட்ட அளவிடையினால் ஏற்படுத்தப்படும் ஏகபரிமாண நகர்வு 1 மில்லிமீட்டர் ஆகும். அதாவது இரு முழுமையான சுழற்சி என கூறப்பட்டுள்ளது. பிரதானமானது இரு முழுமையான சுழற்சிகளில் 1 மில்லிமீட்டர். ஆகவே எமக்கு அவசியமானது ஒரு முழுமையான சுழற்சியில் அது பிரதான நிலைக்குத்து அளவிடை வழியே நகரும் தூரம், அதுவே புரியிடை தூரம் என குறிப்பிடப்படும். ஆகவே இரு சுழற்சிகளில் 1 மில்லிமீட்டர் எனில் ஒரு சுழற்சியில் 0.5 மில்லிமீட்டர் நகர்வு ஏற்படும். ஆகவே புரியிடை தூரம் 0.5 மில்லிமீட்டர். தளக்குழிவு வில்லையின் வலைப்பரப்பின் வளைவாரையை துணிவதற்கு கோலமானி பயன்படுத்தப்படுகின்றது. அத்தகைய ஒரு துணிதலில் கோலமானி ஒரு 2 காணப்படுகின்றவாறு வில்லையின் வலைப்பரப்பு மீது வைக்கப்படுகின்றது. உறிவில் காணப்படும் HB ஆகிய அளவீடுகளை பெற்ற பின்னர் பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி வளைவாரை 6 துணியலாம். R = B வர்க்கத்தின் கீழ் 6H சக H இன் கீழ் 2 தரப்பட்டுள்ளது. இங்கு B என்பது இரு கால்களுக்கு இடைப்பட்ட தூரம், H என்பது குறிப்பிட்ட நடுத்திரகானது கீழிறங்கிய உயரம், அதுவே இங்கு காட்டப்பட்டுள்ளது. வினவப்பட்டுள்ளது இக்கோலமானியின் இழிவெண்ணிக்கை யாது. கோலமானி மற்றும் நுண்மான திரையை கட்சியின் இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு புரியிடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை. இங்கு புரியிடை தூரம் 0.5 மில்லிமீட்டர், வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 50. ஆகவே 0.01 மில்லிமீட்டர் ஆனது இழிவெண்ணிக்கையாக காணப்படும். ஆகவே இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். பின்பு வினவப்பட்டிருப்பது கோலமானியை வலைப்பரப்பு மீது வைப்பதற்கு முன்னர் ஒரு சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து செப்பன் செய்ய வேண்டும். திருகின் நுனி கண்ணாடி தட்டை மட்டுமட்டாக தொடுகின்றது என்பதனை நீர் எங்கனம் பரிசோதனை முறையாக நிச்சயப்படுத்துவி. குறிப்பிட்ட திருகின் நுனி தரப்பட்ட படத்தில் இது வட்ட அளவிடையாக காணப்படும் வட்ட அளவிடை, இது நிலைக்குத்து அளவிடை, இவை நிலையான கால்கள், நிலையான கால்கள், இது நடுத்திரு என குறிப்பிடப்படும். வட்ட அளவிடை, நிலைக்குத்து அளவிடை, நிலையான கால்கள், நடுத்திரு. ஆக இங்கு வினவப்பட்டிருந்தது கண்ணாடி தட்டை குறிப்பிட்ட நடுத்திருகானது மட்டுமட்டாக தொடுகின்றது என்பதை நீர் எங்கனம் பரிசோதனை முறையாக நிச்சயப்படுத்துவீர் என. குறிப்பிட்ட கண்ணாடி தட்டில் வைக்கப்படும் பொழுது கண்ணாடி தட்டில் கோலமானின் கால்கள் வைக்கப்பட்டு நடுத்திருகானது கீழிறக்கப்படும். ஏனெனில் நடுத்திருகின் நுனி மற்றும் கால்களின் தளங்களை ஒரே தளத்திற்கு, ஒரே கிடைத்தளத்திற்கு கொண்டு வருவதற்காக. அவ்வாறு நடுத்திருகானது திருகப்படும் பொழுது கண்ணாடியில் தெரியும் நடுத்திருகின் பிம்பமும் குறிப்பிட்ட நடுத்திருகும் தொடுகையுருமாயின் குறிப்பிட்ட நடுத்திருகானது கண்ணாடி தட்டை மட்டுமட்டாக தொடுகின்றதென நிச்சயப்படுத்தலாம். குறிப்பிட்ட நடுத்திருகின் கண்ணாடியில் உள்ள பிம்பமும் நடுத்திருகின் நுனியும் மட்டுமட்டாக தொடுமெனின் குறிப்பிட்ட நடுத்திருகானது கண்ணாடியை மட்டுமட்டாக தொடுகின்றதென நிச்சயப்படுத்தலாம். இங்கு பிரதானமானது தொடுகின்றது என்பதை எனவே வினவப்பட்டுள்ளது. ஆகவே தொடுகின்றது என்பதை எவ்வாறு நிச்சயப்படுத்துவீர் எனவே குறிப்பிடல் வேண்டும். இதற்கு உருவாகும் பிம்பத்துடன் திருகின்னி பொருந்துவதன் மூலம் என விடையளித்திருப்பின் உருவாகும் பிம்பத்துடன் திருகின்னு பொருந்துவதன் மூலம்
என விடையளித்திருப்பின் அது பொருத்தமற்றது, அது விடையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உருவாகும் பிம்பத்துடன் திருகின் நுனியானது தொடுகையுறுவதன் மூலமே நிச்சயப்படுத்த முடியும். தொடுகையுறும் எனும் விடையானது மிகவும் பிரதானமானது, அது கட்டாயம் விடையளித்திருத்தல் வேண்டும். அவ்வாறு மேற்கொள்வதற்கான காரணம், குறிப்பிட்ட கால்களின் தளமும் திரு நடுத்திருகின் தளமும் ஒரே தளத்தில் உள்ளது என்பதை நிச்சயப்படுத்துவதற்காக. பின்னர் கோலமானி வில்லையின் வலைப்பரப்பின் மீது வைக்கப்படுகின்றது. எச்சை துணிவதற்கு அடுத்த அளவீட்டை எடுப்பதற்கு முன்பாக நீர் செய்யும் செப்பஞ்செய்கை அது. ஆரம்பத்தில் நடுத்திரானது கண்ணாடியை மட்டுமட்டாக தொட்ட பின்னர் அடுத்த அளவீட்டை எடுப்பதற்கு முன் செய்யப்படும் செப்பஞ்செய்கை வினவப்பட்டுள்ளது. பின்னர் திருகை, அதாவது குழிவு மேற்பரப்பின் வளைவினாரை அளக்கப்பட வேண்டும். ஆகவே அக்குழிவு மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டு திருகானது திருகப்பட்டு குறித்த குழிவு மேற்பரப்பை திருகின் நுனி மட்டுமட்டாக தொழுகையுறச் செய்ய வேண்டும். முதலாவது செப்பஞ்செய்கை கண்ணாடியை நடுத்திருகை தொழுகையுறச் செய்தல், மற்றைய செப்பஞ்செய்கை குழிவு மேற்பரப்பை நடுத்திருகு தொழுகையுறச் செய்தல். அதுவே அடுத்த செப்பஞ்செய்கையாக மேற்கொள்ளப்பட வேண்டியது. மேற்குறித்த செப்பஞ்செய்கைக்கு பின்னர் கோலமானியிலிருந்து நீர் எடுக்கும் வாசிப்பு யாது? செப்பஞ்செய்கை செய்யப்பட்ட பின் நேரடியாக அதில் வாசிப்பு அவதானிக்கப்பட முடியாது, நாமே வாசிப்பை கணித்தல் வேண்டும். ஆகவே அவ்வாசிப்பை கணிப்பதற்காக நாம் பெற வேண்டிய வாசிப்புகள் நிலைக்குத்து அளவிடை வாசிப்பு. ஆரம்பம் நிலைக்குத்து அளவிடை வாசிப்பு, மற்றது வட்ட அளவிடை வாசிப்பு. அவ்விரண்டு வாசிப்புகளும் பெறப்படல் வேண்டும். நிலைக்குத்து அளவிடையினதும் வட்ட அளவிடையினதும் வாசிப்புகள். பரந்த பயன்பாட்டிற்கு பின்னர் நிலைக்குத்து அளவிடையிலிருந்து எடுத்த வாசிப்பு சில கோலமானிகளில் அவ்வளவு செம்மையாக அறியாமல் இருக்கலாம். இதற்குரிய காரணம் யாது? கோலமானியும் ஒரு ஆய்வுக்கூட உபகரணம் என்ற வகையில் அதிலும் சில வலுக்கள் ஏற்படலாம், அதாவது தேய்வுகள் போன்றவை ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படும் பொழுது இவ்வாறு செம்மை அற்ற வாசிப்புகள் பெறப்படும். அதில் ஏற்படக்கூடிய தேய்வுகளாக குறிப்பிடப்படுவது பிரதானமானது, நடுத்திருகின் நுனி தேய்வடைய முடியும். நடுத்திருகின் நுனி தேய்வடைய முடியும். நடுத்திருகின் நுனி மழுங்குதல் அல்லது தேய்தல் என குறிப்பிடலாம். நடுத்திருகு நுனி மற்றது வட்ட அளவிடையானது கிடையாக காணப்படினே சரியான வாசிப்பு பெறப்படலாம். அவ்வாறு அல்லாது வட்ட அளவிடையானது சாய்ந்து காணப்படும். பரந்த பயன்பாட்டிற்கு பின் அதன் கிடைநிலை இழக்கப்பட்டு ஒரு சாய்வான நிலையை காணப்படும், செம்மையற்ற வாசிப்பு பெறப்படலாம். வட்ட அளவிடை அல்லது திருகு ஆடலாம், தேய்வு ஏற்பட்டு அவை ஆட முடியும். அல்லது வட்ட அளவிடை சாய்ந்திருக்கலாம், கிடையாக அல்லது சாய்ந்திருக்க முடியும். இவற்றுள் ஏதேனும் ஒரு விடை பொருத்தமானது. நடுத்திருகு மழுங்குதல் அல்லது தேய்தல், அல்லது வட்ட அளவிடை ஆடுதல், அல்லது வட்ட அளவிடை சாய்ந்திருத்தல். ஆரை துணிவதற்கு நீர் கோலமானியின் கால்களுக்கிடையே உள்ள இடைத்தூரத்தை அளக்க வேண்டியுள்ளது. அக்கால்களுக்கு இடையிலான இடைத்தூரமே பி என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆரம்ப சமன்பாட்டில். குறிப்பிட்ட பியை துணிவதற்கு நீர் பயன்படுத்தும் அளவீட்டு உபகரணம் யாது? பி கால்களுக்கு இடையிலுள்ள தூரம். அது துணியப்படும் முறையை நாம் அறிந்திருத்தல் வேண்டும். குறிப்பிட்ட இரண்டு கால்களும் ஒரு வெள்ளைத்தாளின் மீது அழுத்தப்பட்டு அதன் மூலம் ஏற்படுத்தப்படும் அடையாளங்களுக்கிடையிலான நீளங்கள் அளக்கப்பட்டு குறிப்பிட்ட கால்களுக்கிடையிலான தூரம் அளக்கப்படும். ஆகவே அதற்கு மிகவும் பொருத்தமானது மீட்டர் கோல் அல்லது வேனில் எடுக்குமாணி. மீட்டர் கோலினூடாக நேரடியாக இரு துளைகளுக்கும் இடையிலான, இரு அடையாளங்களுக்கும் இடையிலான வாசிப்புகள் பெறப்பட முடியும். அல்லது வேனீர் இடுக்குமாணி மூலம் பிரதானமாக அகத்தாடைகள் பயன்படுத்தப்பட்டு அகத்தாடைகள் நுனிகள் குறிப்பிட்ட இரு புள்ளிகளின் மீதும் அழுத்தப்பட்டு அவற்றுக்கிடையான இடைவெளி அளக்கப்பட முடியும். ஆகவே மீட்டர் கோல் அல்லது வேனீர் இடுக்குமாணி பொருத்தமானது. பிஐ துணிவதற்கு நீர் பின்பற்றும் பரிசோதனை படிமுறைகள் யாவை?
ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. கோலமானியின் காலுகளினால் உருவாக்கப்படும் அடுத்தடுத்த அடையாளங்களுக்கு இடையில் தூரங்கள் அளக்கப்படும். அதாவது ஒரு வெள்ளைத்தாளி கோலமானியின் காலில் அழுத்தப்பட்டு அவற்றை ஏற்படுத்தப்படும் அடுத்தடுத்த அடையாளங்களுக்கு இடையிலான தூரம் அளப்பதன் மூலம் குறிப்பிட்ட பீயை துணியலாம். பின்னர் வளைவினாரையை அளத்தல் தவிர கோலமானியின் வேறொரு பயன்பாட்டை தருக. வளைவினாரை அளப்பது மிகவும் பிரதானமானதொரு பயன்பாடு. அது தவிர மற்றைய பயன்பாடுகள் சிறு தடிப்புடைய கீலங்களின் தடிப்பு அல்லது நுணுக்காட்டிக்காக பயன்படுத்தப்படும் வலிக்கைகளின் தடிப்பு, சிறு ஆழங்கள், கோலின் நீட்சி என்பவை அளக்கப்படலாம். பிரதானமாக வெப்ப பகுதியில் பயன்படுத்தப்படும் கோலின் நீட்சியை காணும் பரிசோதனையில் பிரதானமாக பயன்படுத்துவது கோலமானியை பயன்படுத்தப்படும். ஆகவே சிறு தடிப்புடைய கீலம் மற்றும் வலிக்கையின் தடிப்பு அல்லது சிறு ஆழம், கோலின் நீட்சி ஆகியவை அளக்கப்படலாம். இங்கு பிரதானமானது சிறு தடிப்பு என குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் சிறு ஆழம் என குறிப்பிடப்பட வேண்டும். அவ்வாறு குறிப்பிடப்படாவிடின் புள்ளிகள் வழங்கப்படாது. சிறிய எனும் விடையானது, சிறிய எனும் சொல்லானது மிகவும் பிரதானமானது. மேலே தரப்பட்ட கோலமானியின் இழிவெண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு முறையை தெரிவிக்க. இழிவெண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு முறை. இழிவெண்ணிக்கைக்கான சான்பாடு இழிவெண்ணிக்கை வட்டளவிடையின் ஒரு பூரண சுழற்சியின் பொழுது அது நிலைக்குத்து அளவிடை வழியை நகரும் தூரம், அதாவது பொறியிடை தூரம், பொறியிடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை. வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை பொறியிடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கையே இழிவெண்ணிக்கைக்கான சான்பாடாக காணப்படும். இங்கு இழிவெண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டுமாயின் பொறியிடை தூரம் குறைக்கப்படலாம் அல்லது வட்ட அளவிடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம். அவ்வகையான இரு செயன்முறைகள் மேற்கொள்ளப்படலாம். ஆகவே இழிவெண்ணிக்கையை குறைப்பதற்கான முறை: ஒன்று, திருகின் பொறியிடை தூரத்தை குறைத்தல் அல்லது வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல். ஆகவே இதுவே கோலமானி சார்பான அடிப்படையாக வினவப்பட்ட அமைப்பு கட்டுரை வினா. இங்கு நாம் நோக்கியது 2011 ஆண்டிற்கான அமைப்பு கட்டுரை வினாவிற்கான விளக்கம்.